Assalamu alaikum and hi friends, welcome to my kitchen by Hasa. Ellarum nalama irpinga nenikiren thumbnail paathute enna gift aikum appdinde excitement oda vandipinga naan enna gift appdinde video nadula sellikiren. இன்றைக்கு வந்து லேசாக செய்யக்கூடிய ஒரு புதிய வகை பான் ரெசிபி உண்டு உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். இதுக்கு வந்து ஃப்ரெஞ்ச் பேகெட் அப்படின்னு சொல்லுவாங்க. செல்றதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்தாலும் செய்கிறதுக்கு வந்து அவ்வளோ லேசாகிக்கும். அப்போ அந்த பிரெட் எப்படி செய்கிறேன்னு பார்ப்போம். இதுக்கு வந்து இளம் சூடான தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நான் இன்றைக்கு ஆட்டா மாரவாசி மைதா, மைதாண்டா ஸ்ரீலங்கில் நாங்கள் கோதுமாமா அப்படின்னு சொல்கிறது, அதில் அரைவாசி சேர்த்திக்கிறேன். சேர்த்து இந்த தண்ணியோடு இந்த மாவை முதலாவது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இந்த பிரெட் செய்கிறதுக்கு நீங்கள் மைதாமா மட்டும் அப்படி இல்லாட்டி ஆட்டாமா மட்டும் கூட பயன்படுத்திக்கலாம். இப்போ தேவையான அளவு உப்பை நீங்கள் மேலால் சும்மா போட்டு விட்டுட்டு மூடி ஒரு 20 நிமிஷம் இதை வந்து நல்லா ஈரலிப்பாகிறதுக்கு விட்டுறணும். அதோடையே தேவையான அளவு ஈஸ்ட், அது ஆக்டிவ் ஆகிறதுக்கு தேவையான அளவு சீனியும், அதுக்கு இளம் சூடான தண்ணி கொஞ்சமாக சேர்த்து கரைச்சி இதையும் 20 நிமிஷம் அப்படியே பொங்க விட்டுறணும். இன்றைக்கு செய்கிற ரெசிபிஸ் அளவுகள் எல்லாம் டிஸ்கிரிப்ஷன்லேயும் தேவைண்டா பார்த்துக்கோங்க. இருபது நிமிஷத்துக்கு பிறகு ஈஸ்ட் வந்துட்டு இப்படி நல்லா ஆக்டிவேட் ஆகிக்கும். அதோட நாங்கள் பிசைஞ்சு வச்ச மாவும் நல்ல ஈரலிப்பாகிக்கும். இப்போ இதுளுக்கு அந்த ஈஸ்ட் கலவையை போட்டு நல்லா பிசைஞ்சு எடுத்துடணும். அப்போ நிறையா அடித்து பிசைய வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ நான் காட்டுற மாதிரி லேசாக பிசைஞ்சு விட்டுட்டு இந்த மாக்கலவை டபுள் சைஸாக பொங்குற வரைக்கும் 2-2.5 மணித்தியாலம் வரைக்கும் பொங்க விடணும். ஒவ்வொரு 30 நிமிஷத்துக்கு ஒருக்கையும் இப்போ நான் காட்டுற மாதிரி இப்படி இழுத்து மடித்து விட்டுட்டீங்க அப்படின்னா உங்களோட அந்த பான் வந்துட்டு நல்ல டெக்ஸ்சரை கிடைக்கும். க்ளூட்டன் எல்லாம் நல்லா ஃபோம் ஆகும் இல்லையா, அப்போ பான் வந்து நல்ல டெக்ஸ்சராக கிடைக்கும். ஒவ்வொரு 30 நிமிஷத்துக்கு ஒருக்கவும் நீங்கள் இதே மாதிரி செஞ்சு மூடி வச்சிடணும். என்ட மாக்கலவை பார்த்தீங்கன்னா 2 மணித்தியாலத்தில் நல்லா டபுள் சைஸாக பொங்கி இருந்துச்சு. இப்போ நான் ஒரு ஒர்க் ஏரியாவில் நல்லா மா தொளிச்சிட்டு எத்தனை பன் செய்கிறீங்களோ அந்தளவுக்கு நீங்கள் பீசஸ் கட் பண்ணிக்கலாம். இந்த அளவுக்கு செய்கிறீங்கண்டா 6 பன் வரைக்கும், 4-6 பன் வரைக்கும் செஞ்சுக்கலாம். நீங்கள் செய்கிற நீட்டாக அகலத்தை பொறுத்து உங்களுக்கு பீசஸ் கட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஒவ்வொரு பீஸையும் இப்போ நான் காட்டுற மாதிரி மடித்து உருட்டி வச்சிடணும். இதை இப்படி உருட்டி ஒரு 10-15 நிமிஷம் இதை பொங்க விட்டுறணும். திருப்பவும் 15 நிமிஷத்துக்கு பிறகு இப்போ நான் காட்டுற மாதிரி உங்களுக்கு இந்த பிரெட்டை செஞ்சுக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ நீட்டம் வேணுமோ அந்தளவுக்கு இப்போ நான் காட்டுற மாதிரி உருட்டி எடுத்தேன் அப்படின்னா பன் வந்து நல்லா நீட்டமாக கிடைக்கும். நீங்கள் அவனில் வைக்கிற இந்த ட்ரேட சைஸுக்கு நீட்டம் செஞ்சுக்கோங்க. பிரெட் எல்லாம் செஞ்சு முடித்த பிறகு ட்ரேக்கு மேலே ஆயில் பேப்பர் ஒன்று வச்சுட்டு ஆயில் பேப்பரில் நல்லா பட்டர் அப்படி இல்லாட்டி மாகரினை தடவிட்டு பிரெட்டை வச்சு நல்லா டபுள் சைஸாக பொங்குற வரைக்கும் 1 மணித்தியாலம் விட்டுறணும். ஆயில் பேப்பர் இல்லாட்டி உங்களோட ட்ரேயில் நல்லா பட்டர் அப்படி இல்லாட்டி மாகரினை தடவிட்டு வச்சுக்கலாம். நாங்கள் ஜாயின் பண்ணின அந்த பிரெட்டை துண்டு நல்லா அடிப்பக்கமாக வரத்துக்கு வச்சுருங்க. பிரெட்டை பேக் பண்ண முன்னுக்கு அவனை ஒரு 10 நிமிஷம் ப்ரீஹீட் பண்ணிவிட்டு அடித்தட்டில் ஒரு பேனில் கொஞ்சம் சுடுதண்ணி ஊற்றி வச்சுருங்க. அப்போ அந்த ஆவியில் இந்த பான் பேக் ஆகல வெளித்துண்டு வந்து நல்லா கிறிஸ்பியாக கிடைக்கும். இப்போ என்ன கிஃப்ட் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிக்கும்னு நினைக்கிறேன். நான் என் யூடியூப் சேலருக்கு ஒரு அவன் வாங்கியிருந்தேன். அந்த சந்தோஷமான விஷயத்தை உங்களோட ஷேர் பண்ணணும் அப்படின்னு எனக்கு நினச்சிச்சு. ஏண்டா ஒரு சில பேருக்காவது இந்த கிளிப் ஒரு மோட்டிவேஷனல் கிளிப் ஆகிக்கும் அப்படின்னு நினச்சேன். நான் ஒரே பேக் பண்ணுறாள் அப்படின்றதால எனக்கு கேஸ் அவன் இல்லா போன போகிறோம் அவன் இல்லாமல் இருந்தது வந்து கஷ்டமான விஷயமாக இருந்துச்சு. அவ சுட்டி தான் என்னோட சேலரிக்கு ஒரு அவன் எடுத்தேன். அப்போ அதை தான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். இப்போ அந்த அவனில் தான் நாங்கள் இதை பேக் பண்ண போகிறோம். சரியாக 1 மணித்தியாலத்தில் பன் வந்து நல்லா பொங்கி இருந்துச்சு. இப்போ மேலால் நல்லா தண்ணி தடவிக்கணும், நல்லா தண்ணி ப்ரஷ் பண்ணிக்கணும். தேவைண்டா கொஞ்சம் மெல்லு சேர்க்கலும் இல்லாட்டி உங்களுக்கு இந்த ஸ்டெப்பை ஸ்கிப் பண்ணிடலாம். நல்லா கூர்மையான கத்தி அப்படி இல்லாட்டி புது பிளேட் ஒன்று எடுத்து
இப்போ நான் காட்டுற மாதிரி அவசரமாக நீங்கள் இப்படி கட்ஸ் போட்டு விட்டீங்க அப்படின்னா பேக் ஆகக்கலை, அது அழகாய்க்கும். இப்போ அவனில் நடு ரேக்கில் வச்சு 220 பாகை செல்சியஸ் 30-40 நிமிஷம் வரைக்கும் நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் பேக் பண்ணிக்கோங்க. இந்த ப்ரெட் வந்து சரியாக 35 நிமிஷத்தில் இப்படி நல்லா பேக் ஆகிருந்துச்சு. இப்போ வெளியில் வந்து நல்லா கிறிஸ்பி ஆகிக்கிறதோட உள்ளுக்கு நல்லா சாஃப்ட் ஆகிக்கும். மேலால் தேவைண்டா கொஞ்சம் பட்டர் அப்படி இல்லாட்டி மாகரின் தடவிட்டு மூடி வைக்கலும். உடனே சாப்பிட்றீங்க அப்படின்னா நல்லா டேஸ்ட் ஆகிக்கும். நான் வந்து இன்றைக்கு பேக் பண்ணி வச்சு அடுத்த நாளைக்கு தான் யூஸ் பண்ண போகிறேன். இப்போ அடுத்த நாள் சுபகு தான் நீங்கள் பார்க்குறீங்க. முந்தினண்டு தான் நான் வந்து அந்த ப்ரெட் பேக் பண்ணி வச்சுக்கிறேன் காலை சாப்பாட்டுக்கு. அப்போ வளம மாதிரியே சுபகெல்லாம் தொழுதுட்டு கொஞ்சம் மோதிட்டு காலை வந்துட்டு அழகாக விடுங்கிருந்துச்சு. அப்போ இந்த கிவி வியாழக்கிழமை அப்படின்றதால ஹஸ்பண்டுக்கு லஞ்ச் பேக் பண்ணி கொடுக்கணும். அப்போ அதுக்கு தான் அரிசி அரிசி தீக்கிறேன். அப்போ அரிசியையும் ரைஸ் குக்கரில் போட்டுட்டு இன்றைக்கி ஹஸ்பண்டுக்கு கறி வந்து ராவாக்கினே இறச்சி கறி இருந்துச்சு. அதோட ஒரு பண்டக்காய் பொரியல் செய்வோம் அப்படின்னு தான் பண்டக்காய் கொஞ்சம் பறிச்சு தீக்கிறேன். இது வந்து நல்லா நீட்டை மைக்கும், 2-3 இருந்தாலும் நல்லா போதும் மைக்கும் கறிக்கு. அதோட கொஞ்சம் கொட்டுக்கொள்ளையும் பறிச்சிக்க போகிறேன். இந்த பண்டக்காய் எப்படி வதக்குறேன் அப்படின்ட்டு எல்லாருக்கும் தெரிஞ்சிக்குமென்னு நினைக்கிறேன். நான் லேசாக வதக்கிடுவேன். இன்னைக்கு கொஞ்சம் கடுகு போட்டுட்டு பண்டக்காயிலே வெங்காயம், கருவேப்பிலை, கட்டர்தூள், மஞ்சள், கொஞ்சம் மாசி போடுவேன். எல்லாத்தையும் போட்டு ஒரு கொரக்காய் துண்டு போட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா வேக வச்சு இறக்கிற வேண்டியதான். கொரக்காய் தேவையில்ல அப்படின்னா உங்களுக்கு தக்காளியும் யூஸ் பண்ணலும், நல்லா டேஸ்ட்டாக உமிக்கும், செய்கிறதுக்கு லேசாயிக்கும். இப்போ அதோட காலை சாப்பாட்டுக்கு இந்த ப்ரெட்டை வச்சு ஒரு சாண்ட்விச் செய்ய முன்னுக்கு அவனில் திருப்பவும் போட்டு அதை நல்லா சூடாக்கி எடுத்துக்க போகிறேன். அப்போ நல்லா கிறிஸ்பியாக டேஸ்ட் ஆகிக்கும் அப்படின்றதால அதோட இந்த பண்டக்காய் கறியும் ரெடி ஆகிட்டு. பண்டக்காய்க்கு கட்டாயம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க, எனக்கு செல்ல மறந்துட்டு. இப்போ இந்த சாண்ட்விச்சை செய்கிறதுக்கு ஒம்லெட் கொஞ்சம் செஞ்சுக்குவோம்ண்டு. முட்டைக்கு உப்பும் மிளகுத்தூளும் போட்டு நல்லா கலந்தெடுத்து ஒம்லெட் கொஞ்சம் செஞ்செடுக்க போகிறேன். அதோட சொசேஜஸும் நான் வந்து கொஞ்சம் ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். கொஞ்சம் மயோனைஸ், தக்காளி சோஸ் சேர்ந்து கலந்து வச்சிங்க அப்படின்னா நல்லா டேஸ்ட் ஆகிக்கும். இப்போ இந்த பன்னை கட் பண்ணிவிட்டு நான் காட்டுற மாதிரி உங்களுக்கு செஞ்சுக்கலும். பார்த்தீங்கன்னா உள்ளுக்கு நல்லா அந்த டெக்ஸ்சர் வந்துட்டு இப்படி அழகாய்க்கும். இந்த சாண்ட்விச் வந்து நான் செய்கிற மாதிரியே செய்யணும்னு இல்லை, உங்களுக்கு விருப்பமான மாதிரி உங்களோட வீட்டில் உள்ள சாமான்களை வச்சு செஞ்சுக்கலும். ஃபஸ்ட்டுக்கே சாண்ட்விச் செய்ய முன்னுக்கு கொஞ்சம் பட்டர் அப்படி இல்லாட்டி மாகரின் தடவிட்டு அந்த மயோனைஸ் தக்காளி சோஸ் கலந்த அந்த சோஸையும் அப்படியே நல்லா தடவிட்டு நான் இன்றைக்கி கொட்டுக்கொள்ளை தான் வச்சுக்க போகிறேன். உங்களுக்கு விருப்பம்டா சலாது கொலை வச்சுக்கலும். அதோடய சொசேஜஸ் வச்சுட்டு ஒம்லெட்டையும் வச்சுட்டு மேலால் தக்காளி, வெங்காயம் அந்த மாதிரி உங்களுக்கு விரும்பின மாதிரி இந்த சாண்ட்விச் வந்துட்டு செஞ்சுக்கலும். அப்போ ஹஸ்பண்ட் வந்து வேலைக்கு போக சொன்னங்கம் அப்படின்றதால முதலாவது அவங்களுக்கு தான் ஒன்று செஞ்சு கொடுத்துட போகிறேன். ஹஸ்பண்ட் வந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்ற நேரத்தில் அவங்களோட லஞ்ச் பாக்ஸையும் பேக் பண்ணுவோம் அப்படின்ட்டு தான் பேக் பண்ண போகிறேன். இன்றைக்கி அவங்களோட லஞ்ச் பாக்ஸில் நான் முந்தைய செல்லி இந்த மாதிரி இறைச்சிக்கறி, அதோட இப்போ செஞ்ச பண்டக்காய் பொரியல், அதோட அவங்களுக்கு விருப்பமான கொட்டுக்கொலை எல்லாம் வச்சுக்கிறேன். Thank you.
நேற்று ராவ் வந்து நல்லா மழை பெஞ்சிருந்துச்சு, அதை சுற்றி கார்டன் எல்லாம் வந்துட்டு நல்லா ஈரளி பெஞ்சு பார்க்குறதுக்கு மழகா இருந்துச்சு. ஹஸ்பண்ட் வந்து சாப்பிட்டெல்லாம் முடித்து வேலைக்கெல்லாம் போன போகிறோம். எங்களுக்கு தேவையான சாண்ட்விட்சை நான் அதுக்கு போகிறவ தான் செஞ்சிருந்தேன். பிள்ளைகளுக்கு இது நீட்டம் வைக்கிறதால உண்டெல்லாம் சாப்பிட மாட்டாங்க. அதை சுற்றி உங்களுக்கு ஹாஃபாக கட் பண்ணி நல்லா ஒரு ஆயில் பேப்பரில் சுற்றி கொடுத்தீங்க அப்படின்ட்டா அவங்களுக்கு சாப்பிட்றதுக்கு லேஸ் ஆகிக்கும். அப்போ கட்டாயம் இந்த ரெசிபி இன்ஷால்லா முயற்சி செஞ்சு பாருங்கள். காலை சாப்பாடெல்லாம் சாப்பிட்டு முடிஞ்ச போகிறோம். இங்கே ஒரு குட்டி வேலைக்குது. எங்களோட தோட்டத்தில் ஒரு மரத்துக்கு கீழே குட்டி குருவி கூடோண்டு விழுந்திருந்துச்சு. அப்படின்னா அது முட்டை விட்டு குஞ்செல்லாம் பொறிச்சு அவங்களும் பெருத்து போன போகிறோம் தான் அந்த கூடு விழுந்துருந்துச்சி. அதை சுட்டி தான் எடுத்திருந்தேன். அப்போ அதை வச்சு குட்டி ஒரு கிராஃப்ட் செய்வோம் அப்படின்னு தான் செஞ்சிட்டிருக்கிறேன். அப்போ இதை பார்த்து சிரிக்க வானம், என்னால் ஏழுமான மாதிரி நான் சும்மா செய்கிறேன். இதோடே உங்கள்கிட்ட ஒரு தகவலை ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு நினச்சேன். அதுக்கு தான் முக்கியமாக இந்த கிளிப்பை வந்து நான் இந்த வீடியோவில் சேர்த்திருந்தேன். இந்த ஹேண்ட் கிராஃப்ட் அப்படின்ட்டு சொல்கிற கையால் செய்கிற அலங்கார பொருட்கள் செய்கிறதுல பர்ஃபெக்டான ஆட்கள் வந்து எவ்வளோ பேர் இருப்பீங்க என்ன மாதிரி இல்லை. நான் சும்மா ஏதோ வீட்டுக்கு அலங்காரம் இப்போ செய்கிறதுக்காக சும்மா செஞ்சுட்டு இருப்பேன். இப்படி இப்போ பர்ஃபெக்டாக செய்கிறவங்க இருப்பீங்க இல்லையா? அப்போ உங்களோட அந்த திறமையை இன்ஷால்லா ஒரு வருமானம் தர வழியாக உங்களுக்கு மாற்றிக்கலும். நல்ல ஒரு பிளாட்ஃபார்ம் செலக்ட் பண்ணி அதில் உங்களோட பொருட்களை நீங்கள் சேல் பண்ணினீங்க அப்படின்டா அதை மாதிரி ஒரு பிளாட்ஃபார்ம் தான் இப்போ நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். இட்ஸி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க, இல்லாட்டி கேள்விப்படாமல் கூட இருப்பீங்க. நிறைய சர்ச் பண்ணி பாருங்கள் யூடியூப்லலாம் போய்த்து இடிஎஸ்ஒய் அப்படின்னு சொல்கிறேன். அந்த இட்ஸி அப்படி இல்லாட்டி எட்ஸி எது இருந்தாலும் உங்களுக்கு செல்லிக்கேலும். அந்த பிளாட்ஃபார்மில் வந்துட்டு உங்களோட இந்த ஹேண்ட் கிராஃப்ட் பொருட்களை நல்ல ஒரு விலைக்கு உங்களுக்கு விற்றுக்கேலும். அப்போ ஃபஸ்ட்டுக்கே ஸ்டார்ட் பண்ணிட்ட உடனே நீங்கள் சக்ஸஸ் ஆகுவீங்க அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். இன்ஷால்லா நீங்கள் இதில் திறமையாய்ந்தீங்க அப்படின்ட்டா கட்டாயம் முயற்சி செஞ்சு பாருங்கள். நீங்கள் ஒரு விஷயத்துக்கு முயற்சி செய்கிறீங்க அப்படின்னா நீங்கள் எந்த அளவுக்கு முயற்சி செய்கிறீங்களோ அந்த அளவு பிரதிபலன் வந்து உங்களுக்கு இன்ஷால்லா கட்டாயமாக கிடைக்கும் நான் என் அனுபவத்தில் சொல்கிறேன். நான் சும்மா இந்த இன்ஃபர்மேஷனை உங்களோட ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு நினச்சேன். அப்போ கட்டாயமாக இந்த பிளாட்ஃபார்ம் பற்றி யூடியூப்பில் கூகுளில் தேடி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அளவாக சாப்பிடுங்க, இந்த அளவில் ஆரோக்கியத்தை அதிகமாக சேர்த்துருங்க. வாழ்க வளமுடன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.